அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இழந்ததை கொண்டாடாதீர்கள் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்க இழந்ததை நம்ம கொண்டாடுறோம், நம்ம இழந்ததெல்லாம் கொண்டாடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லோருமே இழந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், அதை பற்றி கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலையில் இருப்பீங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. வாங்க துபாய்க்கு வாங்க, நல்லா உங்களுக்கு பெரிய லெவலில் நான் வந்து சேலரி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம அதை போகாமல் இருந்திருப்போம். இப்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே துபாயில் கூப்பிட்டாங்க, அப்பயே எனக்கு வந்து 2 லட்ச ரூபா வந்து சம்பளம் தரேன்னு சொன்னான். அங்கே போயிருந்தா இன்னைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து அப்பயே வந்து நான் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தேன்னா, இமீடியட்டாக கோர்ஸ் முடிச்ச உடனே, அந்த காலேஜ் முடித்த உடனே எனக்கு வந்து 10 லட்ச ரூபா சேலரி, ஆனுவல் இன்கம் 10 லட்ச ரூபா எனக்கு சேலரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல், என்னை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மாப்பிள்ளை கேட்டு வந்திருந்தாங்க, அப்போ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னை லவ் பண்ண நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த பொண்ணு கூட நான் வாழ்ந்திருந்த வாழ்க்கையெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். இப்போ இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனும், அதே மாதிரி பொண்ணு என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அப்பயே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியிலேருந்து என்னை பொண்ணு கேட்டு வந்தாங்க, அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு என்னோட ரகமே வந்து வேற லெவலில் இருந்திருக்கும், என்னோடய வாழ்க்கையே வேற லெவலில் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்களும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா, அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழலை, அதனால் என்ன சொல்கிறீங்க, அது சூப்பராக இருக்கும், சூப்பராக இருந்திருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க. இப்போ இந்த வாழ்க்கையை விட உங்களுக்கு அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை விட அது பெரிய லெவலில் பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா, எல்லாருமே இன்னைக்கு இது இல்லை, நான் அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அது பண்ணியிருந்தேன்னா இன்னும் நான் பெரிய லெவலில் இருந்திருப்பேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெரிய லெவலில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த விஷயம் நம்ம அதை அடையலையோ அதை விட்டுட்டு திரும்பவும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு நம்ம அதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அதை தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால உங்களோட லைஃப்ல ஏதாவது மாறப்போதா? நிச்சயமாக எதுவுமே மாறப்போறது கிடையாது. அப்போ என்னன்னா, நீங்கள் பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்போது நீங்கள் ப்ரெசண்ட்லேயே இல்லை. ப்ரெசண்ட்டில் இல்லாதப்போ என்ன நடக்கும்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ப்ரெசண்ட்டில் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மன வலிகளும் மன வேதனைகளும் ஏதோ ஒரு இடத்துல உங்களை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா சொல்கிறீங்கல்ல, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த வேலையை பார்த்துருந்தேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை படிச்சிருந்தேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என்னோடய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டான வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழ்றதே கிடையாது, பாஸ்ட்டை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது இழந்ததை நீங்கள் கொண்டாடும் போது என்ன ஆகும்னா, பிரச்சனைகளுக்குள்ளே தான் இருப்பீங்க. அதனால தான் பி இந்த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை படித்து ஒரு 10 லட்ச ரூபா நான் சேலரி வாங்கியிருந்தேன்னா சந்தோஷமாக இருந்திருப்பேன். 10 லட்ச ரூபா சேலரி வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியும். நீங்கள் அப்போ அந்த கஷ்டத்தை படாதனால இது உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியுது. அங்கே பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அப்போது ரெண்டுமே வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சின்னு சொன்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே உள்ளது. அப்போ என்னென்னா, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருந்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடந்து போகும்போது தான் அந்த மன வலிகளும் மன வேதனைகளும் இருக்காது. நீங்கள் பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயம், இழந்ததை கொண்டாடாதீர்கள், ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயே இருங்க, லைஃப் என்றைக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2 மடங்கா 3 மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.